Hi, students, welcome to CS Knowledge OpenAD. This is Baskaran, Department of Computer Science. In the previous session video, you have learned about a placing text in a frame and some subtopic also we have covered. In this session, we will discuss about magnifying and reducing with the zoom tool with theory and practical session mode. So, in the session, நம்ம மேக்னிஃபையிங் அண்டு ரெடியூசிங் வித் ஜூம் டுலப்போட கான்செப்டை பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்னிஃபைங்னா என்ன ரெடியூஸுனா என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு அதோட கிளியரன்ஸ் நமக்கு தெரியணும் ஸோ மேக்னிஃபைன்றது நம்ம ஒரு பிக்சரை வந்து என்லார்ஜ் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து பெருசாகும் அதே வந்து ஒரு பிக்சரை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது அதோடய சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும்போது அதோடய பிக்சர் வந்து சைஸ் சின்னதாகும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்னிஃபை அண்டு ரெடியூசிங்ன்றது கான்செப்ட் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் மேக்கரில் எப்படி அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம் ஸோ இதோட தேரியை ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிகல் ஸ்டேஷனில் அதை எல்லாத்தையும் நம்ம ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம் ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைங் வந்து எப்படி நம்ம பண்ணுன்றத சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க டூ மேக்னிஃபைங் ரெடியூஸ் ஆர் மெ ரெடியூஸ் த ஜூம் டூல் இதை என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒரு பிக்சரை வந்து பிக்சர்ஸ் ஆர் அதர்வைஸ் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வியூ பண்ணி என்லார்ஜ் பண்ணி பார்க்குறது ஆர் வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி பார்க்குறது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதில் பார்ப்போம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜூம் டூல் வந்து எங்கே இருக்குன்னா டூல் பாக்ஸில் லாஸ்ட்டு ஒன் அதுதான் ஜூம் டூல் ஒரு க்ளாஸ் ஐக்கானாக இருக்கும் ஸோ அந்த கிளாஸ் ஐக்கானு கிளிக் பண்ணி தான் நம்ம எல்லாமே இதில் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த கிளாஸ் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணாலே சரி நீங்கள் ஜூம் வந்து என்லார்ஜ் பண்ணுறீங்கனாலே அந்த கிளாஸ் ஐக்கானில் நமக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதே வந்து ஜூம் வந்து ரெடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு மை மைனஸ் சிம்பிள் இருக்கும் ஸோ இதுதான் அதோட ஐடென்டிஃபிகேஷன்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் டூலை வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் ஓகேவா ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூம் இன் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட் கீ யூஸ் பண்ணுறோம் கண்ட்ரோல் ப்ளஸ் பார் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜூம் இன் ஆகும் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் மேக்னிஃபிங் அண்டு ரிடியூசிங் வித் ஜூம் டூ அடுத்தது கேரக்டர் ஃபார்மேட்டிங் யூஸிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் வந்து கேரக்டர் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து ஃபார்மேட் பண்ணுறது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மூணே மூணு தான் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் ஸோ இதை யூஸ் பண்ணாலே இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எந்த ஃபார்மேட்டுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணலான்றது சொன்ன ஒரு லெட்டரை ஐ மீன் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படிலாம் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம் ஸோ போல்ட் இட்டாலிக் ஆண்டலை ஸோ அப்போ இந்த ஃபார்ம் ஒரு டாக்குமெண்ட் எப்படிலாம் நம்ம ஃபார்மேட் பண்ணலான்றது தான் இதில் இந்த கான்செப்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து சம் ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி எப்படிலாம் நம்ம வந்து அந்த ஃபார்மேட் பண்ணுறதுன்றது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மெனு பார் தெரியும் பேஜ் மேக்கரில் அந்த மெனு பாரில் இங்கே டைப்பு கிளிக் பண்ணிங்கன்னா கேரக்டர்ன்றது கிளிக் பண்ணிவிட்டு அவர் அதர்வைஸ் அதோடய ஷார்ட்கட் கி கண்ட்ரோல் ப்ளஸ் டீன் கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டிஸ்ப்ளே ஆகும் ஸோ அந்த டயலாக்ஸில் அந்த ஃபாண்ட்டு ஃபாண்ட்டோட சைஸு லீடிங்னா என்ன டிண்ட்டுனால் என்ன பொசிஷன் என்ன ஸோ அதோட டாப்பிக்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு டாப்பிக் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட செட்டிங்ஸ்க்கு வேண்டிய இந்த மாரி நம்ம டெக்ஸ்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்றதை கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து கேரக்டர் ஃபார்மேட்டிங் யூஸிங் த கண்ட்ரோல் பேலட் ஸோ கண்ட்ரோல் பேலெட்டை நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம்ன்றதுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்கணுன்னா அதே சேம் மெனு பாரில் போயிட்டு பேஜ் மேக்கரில் விண்டோஸை கிளிக் பண்ணி ஷோ கண்ட்ரோல் பேனட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கண்ட்ரோல் பேனட் இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்ப்பீங்க ஃபஸ்ட் பிக்சரில் ஸோ இது தான் அந்த கண்ட்ரோல் பேனட் அந்த கண்ட்ரோல் பேனட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஃபாண்ட்டோட சைஸு லீடிங்ன என்ன போல்ட் இட்டாலி கண்டாலிங் அதோட செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு டீப்பாக கொடுத்துருப்பாங்க அதில் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஷார்ட் கீங் கொடுத்துருங்க கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த கீபோர்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அந்த ஷார்ட்கட் கீயும் நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த கண்ட்ரோல் பேலட்டை யூஸ் பண்ணலான்றத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபார்மேட்டிங் அந்த கண்ட்ரோல் பேனல் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் எப்படிலாம் நம்ம ஃபார்மேட் பண்ணலாம் சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது போல்டு எப்படி பண்ணுறது இன்டாலிக் எப்படி பண்ணுறது அண்டர்லைன் எப்படி பண்ணுறது சோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபர்தராக இந்த ப்ராக்டிக்கல் சிஷனில் பார்ப்போம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து தெரியாமல் வந்து நமக்கு தெரியணும் போல்டுனால் என்ன இன்டாலிக்னால் என்ன அண்டர்லைன்னா என்னன்றது நமக்கு தெரியணும் ஓகே ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஸோ ஓகேவா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக் எடுத்தாலே அதில் என்னென்ன ஹெட்டிங் ஒரு கலர் இருக்கும் சப்டாபிக் ஒரு கலர் இருக்கும் இந்த கலர்ஸ்லாம் நம்ம எப்படி நம்ம கொடுக்குதுன்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதே இதே வந்து நம்ம ப்ரொசீஜராக போகணுன்னா மெனு பாரில் விண்டோஸை கிளிக் பண்ணி ஷோ கலர் கொடுத்திங்கன்னா அந்த ஷோ கலர் பேலெட் வரும் ஸோ அந்த ஷோ கலர் பேலெட்டை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு வேண்டிய அந்த கலர் ஷெட்டிங் வந்து நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ இப்படி நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம டெக்ஸ்ட்ல கலரை சேஞ்ச் பண்ண முடியுன்றதை சொல்கிறாங்க ஸோ இதை தான் வந்து கான்செப்ட்டை நம்ம சொல்கிறோம் சேஞ்சிங் டெக்ஸ்ட் கலர் மேக்னிஃபையிங் டூல் ஃபார்மேட்டிங் த டாக்குமெண்ட் ஸோ இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படின்றது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்குற பார்த்துட்ருந்தோன்னா மேக்னிஃபையிங் அண்ட் ரெடியூசிங் வித் த ஜூம் டூலோட தேரி பாட் பார்த்தோம் இப்போ அதோட ப்ராக்டிக்கல் செக்ஷனை பார்க்க போகிறோம் சார் ஜூம் டூல் நம்ம யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்னா பேஜ் மேக்கரை ஓப்பன் பண்ணுறோம் நான் சார் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு சில டெக்ஸ்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அதே போல் வந்து ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த பிக்சர் பிக்சரை எப்படி இன்சர்ட் பண்ணுறதோ உங்களுக்கு தெரியும் ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அந்த பிக்சரை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓப்பன் கொடுத்திங்கன்னா இன்சர்ட் ஆகும் ஓகே ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே தான் இந்த சேம் திங் அந்த பிக்சர்ஸ் எப்படி இன்ஸ் இன்சர்ட் பண்ணுன்றது கொடுக்கல ஒரு பிக்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம என்னென்னா இந்த ஜூம் டூல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் டூல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா இந்த டூல் பாக்ஸ் எங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அந்த டூல் பாக்ஸ் இருக்கும் அந்த டூல் பாக்ஸில் இந்த லாஸ்ட் டூன் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஜூம் டூல் ஓகே ஒரு கிளாஸ் ஐக்கான் போல இருக்கும் ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் டூல்கிறது நம்ம சொன்னோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் டூல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ ஜூம் டூலோட பர்பஸ் என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே பேசிக்காகவே எல்லாருக்கும் தெரியும் எப்படின்னா நம்ம வந்து எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மொபைல் ஃபோன்ஸில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கே கேமரா பிக்சர்ஸ் நீங்கள் வந்து ஸ்னாப் எடுத்துருப்பீங்க ஸோ அதில் அந்த பிக்சர்ஸை வந்து நம்ம வந்து என்லார்ஜ் பண்ணியிருப்போம் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணி பார்த்துருப்போம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜூமோட ஒர்க் ஸோ இந்த ஜூமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஜ் மேக்கரில் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதுக்கு வந்து சில ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் சம் ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜர் எப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதை வந்து இப்போ ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துட்ருக்குறோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மேக்னிஃபை ஆர் ரெடியூஸ் மேக்னிஃபைன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்சரோட சைஸ் வந்து பெரிதாக ஓகேவா ஒரு சி பிக்சரோட சைஸை வந்து நம்ம பெருசாக்குறது வந்து மேக்னிஃபை அதுதான் அதோடய மீனிங் ஆர் ரெடியூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ரெடியூஸுனால் வந்து என்னென்னா அந்த பிக்சரை வந்து நம்ம சிறிதாக்குறது ஓகேவா ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்னிஃபை ஆர் ரெடியூஸ் த டிஸ்பிளே இன் எனி ஏரியா ஆஃப் பப்ளிகேஷன் எந்த ஒரு இந்த பேஜ் மேக்கரில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பகுதியும் நம்ம என்ன பண்ண முடியும் ஜூம் பண்ணி அதாவது மேக்னிஃபை பண்ணி நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியுன்றதை நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஜூம் டூலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா யூ கேன் ஆல்சோ டபுள் கிளிக் த ஜூம் டூல் டு ஜம்இன் டு த ஆக்சல்ஸ் ஆக்சுவல் சைஸ் இப்போ நார்மலாக வந்து பாருங்கள் இது என்ன சைஸில் இருக்குது ஃபிட் டு த விண்டோன்னு இருக்கும் ஃபிட் இன் விண்டோன்னு இருக்கும் இது ஓகேங்களா ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் டூலில் நம்ம என்ன பண்ணுறோம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கிளிக் இந்த ஜூம் டூலில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பாயிண்ட் டூவில் க்ளிக் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் க்ளிக் பண்ணுறோம் டபுள் க்ளிக் பண்ணிவிட்டு இது எந்த வியூவில் இருக்குன்றது நம்ம பார்த்தோன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வியூவில் இருக்கும் ஆக்சுவல் சைஸ் வியூவில் இருக்குது ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இதை தான் நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ யூ கேன் ஆல்சோ ட த டபுள் கிளிக் த ஜூம் டூல் அண்ட் ஜம்ப் டு த ஆக்சுவல் சைஸ் இது வந்து ஆக்சுவல் சைஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஆர் அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலன்னா ப்ரெஸ் ஆல்ட் ஓகேவா ஆல்ட்டு கே வித் ஹெல்ப் ஆஃப் த கீபோர்ட் கீபோர்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் இருக்கிற ஆல்ட்கியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் அதாவது அந்த ஜூம் டூலில் போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் இன் விண்டோ சைஸில் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வரும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறோம் கீபோர்டில் ஆல்டிக்கியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூம் டூவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டபுள் கிளிக் பண்ண போகிறேன் வித் ஹெல்ப் ஆஃப் மோஸ்ட் டபுள் கிளிக் உடனே பாருங்கள் நமக்கு என்னென்ன என்ன சைஸ் வந்திருக்குன்னா இதை நம்ம எப்படி வியூ பண்ணி பார்க்கணுன்னா நம்ம ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறோம் மௌஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன இருக்குது ஃபிட் இன் விண்டோ ஸோ ஃபிட் இன் இந்த விண்டோ சைஸில் டிஃபால்ட்டாக நமக்கு இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபையிங் அண்டு ரெடியூசிங் வித் த ஜூம் டூல் ஜூம் டோலோட கான்செப்ட் இதுதான் த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ மேக்னிஃபை ஆர் ரெடியூஸ் தி வித் த ஜூம் அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சில ஸ்டெப் ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு செலக்ட் த ஜூம் டூல் நம்ம ஜூம் டூவில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் பாருங்கள் பாயிண்ட்டு டூல் செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து பாயிண்ட் டூ ஒரு கர்சர் இருக்குது ஓகே ஸோ அதுவே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ ஜூம் டூல செலக்ட் பண்ணுறேன் ஜூம் டூவில் செலக்ட் பண்ண உடனே என்னோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் கர்சரோடய வியூ ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது ஓகே ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் க்ளிக் பண்ணாலே நமக்கு என்னென்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து வியூ பண்ணி நம்ம பார்க்கலாம் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வியூ பண்ணி எல்லாமே நான் ஜூம் என்னார்ஜ் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஸோ இதே வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட இது ரெடியூ சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணால் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிடணோடனே நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்கே பாருங்கள் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணவே நமக்கு என்ன அந்த கிளாஸ் டூவில் தெரியுதுன்னா ஒரு மைனஸ் சிம்பிள் போல் இருக்கும் சரி ஓகேவா ஸோ அந்த மைனஸ் சிம்பிள் நமக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மௌசில் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் இதுவே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன சிம்பிள் இருக்குன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் இதே நீங்கள் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் சிம்பிள் இருக்கும் நல்ல இப்போ நல்லா கிளியராக பாருங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ரெடியூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் கீ ப்ரஸ் பண்ணிணா நமக்கு அந்த மைனஸ் சிம்பிள் இருக்கும் அந்த கிளாஸ் டூவில் இதே வந்து கண்ட்ரோல் நான் வந்து எடுத்துகிட்டோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ இருக்கும் அப்போ நம்ம வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து என்லாஜ் பண்ணிக்கலாம்ன்றதை நம்ம சொல்கிறாங்க ஓகே ஸோ அதை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன்ஸ் ஆஃப் த மேக்னிஃபையிங் கிளாஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஏரியா ஓகே இப்போ நம்ம எந்த பொசிஷன் வந்து வேணுன்றதை நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி இப்படி விட்டாலும் சரி ஸோ அந்த பொசிஷனில் நம்ம என்ன பண்ணலாம் ஜூம் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலான்றதை நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ ஜூமிங்ன்றது என்ன நம்ம எந்த ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி இப்போ இங்கே பாருங்கள் எந்த ஒரு சிம்பிளும் இல்லை காட்டில இதுதான் வந்து மேக்ஸிமம் ஜூம் இதுதான் வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ அப்போ என்ன சொன்னால் இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப் லெவலில் நம்ம கொடுத்தோம் அந்த ரெட்டேஷனில் எந்த ஒரு சிம்பிளும் அப்பியர்ஸ் ஆகுது அப்போ எல்லாமே நம்ம என்னது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை விட நம்ம கொடுத்துக்க சைஸோட அதிகமாக கிடையாது இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்த்திங்கனா தெரியும் இங்கே கொடுத்துருப்பாங்க ஆக்சுவல் சைஸ் ஃபிட் விண்டோ நீங்கள் ஒவ்வொரு சைஸ் இப்போ டுவெண்ட்டி ஃபைவுன்னு கொடுத்தீங்கன்னா அதோட சைஸ் சேஞ்ச் ஆகும் தன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா செவன்டி ஃபைவ் கொடுத்திங்கனா அதோட சைஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொடுத்திங்கன்னா அதோட சைஸ் இப்போ அதே போல் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்தீங்கன்னா அதோட சைஸ் ஸோ ஒவ்வொரு சைஸும் நீங்கள் கொடுத்துருங்க ஸோ அது நீங்கள் நல்லா வந்து நல்லா வியூ பண்ணி ஜூம் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் க்ளிக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணால் நம்ம என்னது க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணால் வியூ பண்ணி பார்க்கும்போது அந்த கிளாஸ் டூல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிம்பிளும் இல்லை மைனஸ் சிம்பிளும் இல்லை ப்ளஸ் சிம்பிளும் இல்லைன்றது சொல்கிறாங்க ஓகே த நெக்ஸ்ட் ஒன் டு மேக்னிஃபை த பார்ட் ஆஃப் பேஜ் பை பேஜ் ட்ராகிங் சொல்கிறாங்க ஸோ ஓகேவா இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா செலக்ட் இப்போ நான் நான் நார்மலாக ஃபிட் விண்டோ கொடுத்துட்றேன் ஃபிட் விண்டோ கொடுத்துட்டு ஜூம் டூவில் செலக்ட் பண்ணுறேன் ஜூம் டூல ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஜூம் ஜூம் டூவை செலக்ட் பண்ணிவிட்டு த கன் க த கண்ட்ரோல் கீ ப்ளஸ் ஸ்பேஸ் பார் டு ஜூம் இன் ஜூம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் பார் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ண சொல்கிறாங்க ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ண சொன்னால் நம்மளோட என்னது வியூஸ் வந்து ஜூம் ஆகுது ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூம் ஆகிட்டேன் இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் அவுட்டை வந்து நம்ம எடுக்கணும்னா கண்ட்ரோல் ஆல்ட் அண்ட் ஸ்பேஸ் பார் கொடுத்தோன்னா நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் அவுட் ஜூம் அவுட் ஆகுதுன்றதை நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்னிஃபை பார்ட் பை பேஜ் பை ட்ராகிங் என்றதை இங்கே கொடுத்துருக்குறாங்க ஓகே இது இப்போ இந்த சைஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் இன் விண்டோன்னு கொடுத்துருக்கேன் அதே போல் ஒரு ஜூம் டூவில் க்ளிக் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட் மட்டும் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும்னா ஜஸ்ட் வந்து மார்க்கெட் டூல் இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்கள் டெக்ஸ்ட் பூரில் கொடுத்துருப்பாங்க மார்க்கெட் டூரில் என்ன வந்து இது பண்ணணும் ஸோ அந்த டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் வியூ பண்ணி நம்ம பார்க்கலாம் ஸோ இது போல் நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஏரியா பொசிஷன் அதாவது ஒரு ஒரு புக்கை ஒன்று வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த புக்கோட டெக்ஸ்ட் ஏரியா பொசிஷன் பப்ளிகேஷன் பண்ணுற அந்த பொசிஷன் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் மக்கள் எங்கே வேணால் நீங்கள் வியூ பண்ணி ஜூம் பண்ணலான்றதை சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் மேக்னிஃபையிங் அண்ட் ரெடியூசிங் வித் த ஜூம் டூ ஸோ அப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம் அதோடய சைஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் ரெடியூஸ் பண்ணியும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க என்னென்ன இருக்குன்றத பார்ப்பாங்க சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து மேக்னிஃபையிங் அண்ட் ரெடியூசிங் வித் த ஜூம் டூ த நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்மேட்டிங் எ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட்டை எப்படிலாம் ஃபார்வேட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் நார்மலாக ஒரு ஃபார்மேட்டிங் ஒரு போல்ட் இட்டாலிக் அண்டலை இதுதான் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை எப்படிலாம் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணலாம் அதோடய சைஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் நார்மலாக இப்போ வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கு பார்த்தாலும் சரி எந்த ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் பார்த்தாக்க ஒரு ஹெட்டிங் ஒரு கலர் இருக்கும் டெக்ஸ்ட் ஒரு கலர் இருக்கும் அதோட சைஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிங் தான் டாக் நம்ம எப்படிலாம் நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்மேட் பண்ணுறது ஓகே ஆஸ் யுவர் விஷ் உங்களோட விஷ்க்கு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணலான்றத சொல்கிறாங்க ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேரக்டிங் த ஃபார்மேட்டிங் யூஸிங் த கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் சம் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்மேட் பண்ணலான்றதை சொல்கிறாங்க ஸோ நம்மளோட கேரக்டர்ஸ்ன்றதை சொல்கிறாங்க ஸோ அப்போ இங்கே வந்து இப்போ நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் செட்டிங்ஸ் இருக்குதுன்றதான் வந்து இங்கே கொடுக்குறாங்க ஸோ அப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஃபுல்லில் க்ளிக் பண்ணுறேன் டெக்ஸ்ட் ஸ்டூலில் க்ளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு நார்மலாக ஒரு டெஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் என்ன பண்ணிணேன் இந்த டெக்ஸ்டூல க்ளிக் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ ஃபார்மேட் ஃபார்மேட்டிங் இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் போகிறதுக்கு நம்ம என்னென்னா டைப் டெக்ஸ்ட் புக்கு உங்கள் டெக்ஸ்பில் தான் கொடுத்துருக்காங்க மெனுவரில் என்ன பண்ணுறோம் டைப்பை க்ளிக் பண்ணுறோம் டைப் க்ளிக் பண்ண உடனே நமக்கு என்ன அந்த கேரக்டர்ன்றது ஒரு விண்டோ வருது கேரக்டர் வருது ஸோ அது அதர்வைஸ் என்னென்னா கீ என்னது கண்ட்ரோல் ப்ளஸ் டீன்னு கொடுத்தாலும் நமக்கு டிஸ்பிளே ஆகும் இந்த கேரக்டர் கொடுத்தோடனே இதுதான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு டைலாக் பாக்ஸாக ஒரு டிஸ்பிளே ஆகும் ஸோ அப்போ அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபாண்ட் நம்ம கொடுத்துக்கிற இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்மா ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் செலக்ட் பண்ணி அந்த ஃபாண்ட் நம்ம இந்த கொடுத்துருக்கோம் இந்த ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எந்த உங்களுக்கு என்ன ஃபாண்ட் நேம் வேணுமோ அந்த ஃபாண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ண சூஸ் பண்ணலாம் அதே போல் ஃபாண்ட்டோட சைஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து லீடிங் சொல்லுவாங்க ஓகே அதோட ஹைட் அண்ட் விட் ரீடிங் சொல்லுவாங்க இந்த நெக்ஸ்ட் அதோட என்னது ஹாரிசென்டல் ஸ்கேல்ஸு ஃபாண்ட்டோட கலரு டின்ட்டு தன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஓகே அந்த பொசிஷன் வந்து சூப்பர் ஸ்கிட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் ஓகே நீங்கள் ஆல்ரெடி சூப்பர் ஸ்கிட் அண்டு சப்ஸ்கிரிப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டிஎம்ல வந்து பார்த்துருப்பீங்க இந்த சூப்பர் ஸ்கிட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏ ஸ்கொயர் ஸோ அதுபோல் அந்த ஃபார்மேட் த நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த வாட்டர் ஹெச் டி ஸோ இது வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ஸ்கிட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட் கான்செப்ட் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஓகேவா கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா க ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் கேப்ஸ் லெட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த நெக்ஸ்ட் வந்து ட்ராக் ட்ராக்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறது ஸோ இது இந்த ஃபார்மெட்டில் அதில் கொடுத்துருப்பாங்க த நெக்ஸ்ட் வந்து லைன் இன் பிரேக் பிரேக் கொடுக்குறது ஸோ இதோட ஃபார்மேட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குன்னா டைப்பில் பாரில் டைப்பில் போனீங்கன்னா கேரக்டர்னு இருக்கும் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வரும் அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் ப்ளஸ் டீ கண்ட்ரோல் ப்ளஸ் டீனு கொடுத்தாலும் நமக்கு இந்த டைலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும் ஸோ அதில் போய் நம்ம அந்த சேஞ்சஸ் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் இந்த செகண்ட் லைனை மட்டும் நான் ட்ராக் பண்ணியிருக்கேன் டெக்ஸ்ட்டை மட்டும் ட்ராக் பண்ணிடுறேன் இப்போ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் டீனு கொடுக்குறேன் கண்ட்ரோல் ப்ளஸ் டீ கொடுத்தனே வந்து இப்போ நான் இதில் வந்து ஃபான் சைஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபான்ன் சைஸு நான் ஏரியல்ன்றது சேஞ்ச் பண்ணுறேன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேர்ட்டின்னு கொடுக்குறேன் ஓகே த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்குறேன் ப்ளூன்னு கொடுக்குறேன் த நெக்ஸ்ட் இதெல்லாம் எல்லா உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் கொடுத்து சொல்கிறாங்கன்னா அந்த சேஞ்சஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன் ஓகேன்னு கொடுக்குறேன் ஸோ அப்போ நான் போது இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் சேஞ்ச் பண்ண முடியும் இந்த டெக்ஸ்ட் இது தான் ஃபார்மேட்டிங் உங்களுக்கு வேண்டிய டெக்ஸ்ட்டை நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணால் என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்றத சொல்கிறாங்க ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஃபாண்ட்டோட சைஸு ஃபாண்ட்டு கலர் ஓகே ஃபாண்ட்டோட சைஸ் ஃபாண்ட் கலர் த நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதை ஸ்டைலு த நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு இட்டாலிக் அண்டர்லைன் ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் அந்த செட்டிங்ஸ் கொடுத்துருங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே த நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஃபார்மேட்டிங் யூஸிங் த கண்ட்ரோல் பேலட் இதே வந்து கண்ட்ரோல் பேலெட்டில் வந்து சம் கேரக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணோன்னா விண்டோஸில் போகிறோம் இங்கே வினுபரில் விண்டோஸை க்ளிக் பண்ணுறோம் விண்டோஸில் க்ளிக் பண்ணும்போது ஷோ கண்ட்ரோல் பேலட்னு ஓகே இந்த கண்ட்ரோல் பேலட் கொடுத்து இது இதுதான் வந்து கண்ட்ரோல் பேலட் இப்போ பண்ண நம்ம அதே செட்டிங்ஸ் தான் இந்த கண்ட்ரோல் பேலட் ஸோ இந்த கண்ட்ரோல் பேலட்டை வந்து நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இங்கே க்ளிக் பண்ணிவிட்டு நான் வித் ஹெல்ப் ஆஃப் மவுஸில் நாங்கள் ட்ராக் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ இந்த கண்ட்ரோல் பேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஃபாண்ட்டோட சைஸ் இந்த டெக்ஸ்ட் டூலை க்ளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் டூலை நம்ம க்ளிக் பண்ணிவிட்டு இந்த என்னோடய ஃபாண்ட்டோட சைஸு இது எல்லாமே இதில் சேஞ்சஸ் ஆகும் அதே மாதிரி ஹெட்டிங்கு அதோடய டெக்ஸ்ட்டு போல் போல் பண்ணுறது போல்டாக இருக்குது போல்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இட்டாலிக் பண்ணுறோம் இட்டாலிக் அண்டர்லைன் ஸோ இதுபோல் இந்த சேஞ்சஸ்ஸை நம்ம எல்லாமே என்னது இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம பண்ணலான்றத சொல்கிறாங்க ஸோ இதே வந்து இந்த கண்ட்ரோல் பேலட்டை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இதோட ஷார்ட்கட் கீழே வந்து எப்படி கொடுக்கலாம் அந்த கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்க சொல்கிறாங்க ஸோ அப்போ இங்கே நான் கொடுக்குற கண்ட்ரோல் ப்ளஸ் ஃபஸ்ட் டிஃபிஸ் கொடுத்த உடனே நமக்கு இந்த கண்ட்ரோல் பேலட்டு டிஸ்ப்ளே ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கட் கீழே நான் இப்போ இதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகே தன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை த கேரக்டர் ஆட்டிடியூட் யூஸிங் த கலர் பேலெட் ஸோ இந்த கலர் பேலெட்டில் என்னென்னலாம் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க அதுதான் இங்கே சொல்கிறாங்க இது வந்து ஃபாண்ட் ஃபாண்ட் நேம் சொல்கிறது இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸு த நெக்ஸ்ட் ட்ராக்கிங் ட்ராக்கிங் பற்றி நம்ம இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து லீடிங் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு த நெக்ஸ்ட்டு போல்டு இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் போல்டு இட்டாலிக் த நெக்ஸ்ட் ஒன் அண்டர்லைன் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதுதான் இதோட செட்டிங்ஸை தான் இதில் என்னென்னலாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம டெக்ஸ்ட்டை ஒரு டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலான்றதை இந்த செட்டிங்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு அதோட ஃபாண்ட்டோட நேமு சைஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நான் நான் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணியிருக்கேன் போல் பண்ணிவிட்டு ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இட்டாலிக் யூஸ் பண்ணிக்கேன் அண்டர்லைன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அதுபோல் உங்களோட ஃபாண்ட்டோட ஸ்டைலில் வந்து நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்ன்றதை சொல்கிறோம் ஓகே ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க கேரக்டர் ஃபார்மேட்டிங் யூஸிங் கண்ட்ரோல் பேலட்ன்றதை கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சிங் த டெக்ஸ்ட் கலர் நான் வந்து இப்போ டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் ஸோ அந்த கலர் வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்றது இப்போ நான் இங்கே த்ரெட்டிங் டெக்ஸ்ட்டுன்றதை நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணுறேன் ஸோ செலக்ட் பண்ண உடனே நான் என்ன பண்ணுறேன் விண்டோஸில் போகிறேன் விண்டோஸில் போயிட்டு இங்கே ஷோ கலருன்றது அது கண்ட்ரோல் ஜே இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கலர் பேலட் வந்துருக்கு ஸோ இதில் என்ன உங்கள் கலர் வேணுமோ நீங்கள் ட்ரிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் பேலட் நமக்கு இங்கே விசிபிள் ஆகும் ஸோ அப்போ அந்த கலர்ஸ் அந்த பர்டிகுலர் கலர்ஸ் நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் இதோட சைஸ் என்ன இப்போ சேஞ்ச் பண்ணுறேன் சைஸ் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ இது போல் நம்ம என்ன கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலான்றது ஸோ அதுதான் வந்து ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நான் இந்த கலர் பேலெட் உங்களுக்கு ஆக இப்போ விசிபிள் ஆகணும் இப்போ நான் க்ளோஸ் விசிபிள் விசிபிளாக இந்த கலர் பேலட் எதில் இருக்குன்னா ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மெனு பாரில் விண்டோஸும் போகிறீங்க விண்டோஸ் போனால் ஷோ கலர்னு இருக்கும் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கோ அந்த கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் த டெக்ஸ்ட் கலர் ஸோ அப்போ இதில் நம்ம என்னென்னா பார்த்தோம்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ரெடியூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்மேட் பண்ணுறது அதுக்கு மெயின் திங் பார்த்தா ஃபார்மேட்டிங் ஆப்ஷனுன்னு சொன்னாலே போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் இதுதான் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் ஸோ அதுக்குள்ளே என்னென்னலாம் செட்டிங்ஸ் இதில் இருக்குது பேஜ் மேக்கரில் இருக்குன்றது நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக ஒன்று பார்த்தோம் த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஃபார்மேட்டிங் அந்த கண்ட்ரோல் பேலட் இது வந்து நம்ம கண்ட்ரோல் பேலெட் சொல்லும் அந்த கண்ட்ரோல் பேலெலில் என்னென்னலாம் செட்டிங்ஸ் இருக்குதுன்றதை நம்ம பார்த்தோம் அப்புறம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டெக்ஸ்ட்டு எப்படி எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலான்றதை பார்த்தோம் அதுக்கு அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த சேஞ்சிங் த டெக்ஸ்ட் கர் இந்த கலர் பேலட்டை எப்படி கொண்டு வருதுன்றது பார்த்தோம் ஸோ அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெனு பார் ஒவ்வொரு மெனு பாரில் இருக்கிறது அந்த சப் மெனுஸ் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சப் மினுஸ் சொல்லும் ஸோ இதில் இருந்து இதில் இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸை போய் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நான் ஹைட் கலர்னு கொடுத்தேன் அதை கலர் பேலட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிடும் அகைன் பண்ணால் கண்ட்ரோல் பஸ் ஜேன் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் ஷார்ட் கட் கீ கீபோர்டு யூஸ் பண்ணி ஷார்ட் கீழே கண்ட்ரோல் பஸ் ஜேன் கொடுத்தா நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது ஸோ திஸ் இஸ் சப்போர்ட் த சேஞ்சிங் த டெக்ஸ்ட் கலர் ஸோ ஃபர்தராக வர வீடியோஸ் எல்லாத்தையும் கோத்ரூப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கான்செப்டில் அகைன் தேரி வித் ப்ராக்டிக்கல் செக்ஷனை பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்